குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோ பாட்னியில் யூனிட் 2 பிளான்ட் கிங்டமில் ஒரு டாபிக், ஆல்கே டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்கேனா உங்களுக்கு தெரியும், இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தோன்னா இப்போ அந்த கிரவுண்டில் வந்து அந்த மரத்துக்கிட்ட ஓரத்தில் இல்லை செவத்துக்கிட்டலாம் பச்சை பச்சையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாச பச்சை அந்த மாதிரி சொல்லுவாங்களே அதே மாதிரியும், அதே மாதிரி இன்னொன்று வீடு கட்டும்போது இப்போ மழை தண்ணி பட்டுச்சுன்னா, இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த வீட்டில் ஃபுல்லாக மழை தண்ணி பட்டு அங்கே நான் பச்சை பச்சையாக வரும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்கே. அதுதான் ஆல்கே. இதில் வந்து நம்ம ஆல்கேவோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸும் அதோட ரீப்ரொடக்ஷனும் எப்படி நடக்குதுன்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆல்கேவோட டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரெயின் பிரிங்ஸ் ஜாய் அண்ட் லைஃப் டு வேரியஸ் ஆர்கான்ஸ் அமான் எத் ஹாவ் யூ நோட்டீஸ் சம் சேஞ்சஸ் இன் அண்ட் அரௌண்ட் யூ ஆஃப்டர் த ரெயினா. ரெயின் மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. ஓகேவா, ஆர்கான் வேரியஸ் ஆர்கான்ஸமுக்கு எத்தில் இன் எத்த ஹாவ் யூ நோட்டீஸ் சம் சேஞ்சஸ் இன் அண்ட் அரௌண்ட் யூ ஆஃப்டர் த ரெயின். மழை பெஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா ஏதாச்சும் சேஞ்சஸை? Could you identify the reason for slippery nature of terrace and green patches on the wall of our home, green color of puddles and ponds? என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஏன் வந்து அந்த மொட்டை மாடியிலையும் அந்த வீட்டோட வாலில் க்ரீன் பேச்சஸ் மாதிரி இருக்குது, அது வந்து அதே மாதிரி படல்ஸ் அதே மாதிரி பான்ஸ. படல்ஸ்னால் என்னென்னா நீரெல்லாம் தேங்கி இருக்கும்ல அதுலேயும் பான் குளத்துலேயும் சேஞ்சஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா, அது என்னன்னு தெரியுமா அப்படின்றது கேட்குறாங்க. வை ஷுட் வி கிளீன் அவர் வாட்டர் டேங்க்ஸ் வெரி ஆஃபன்? த ரீசன் இஸ் ஆல்கே. நம்ம அடிக்கடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர் டேங்க்ஸை வந்து க்ளீன் பண்ணுறோம் ஏன், இதெல்லாமே என்ன ரீசன்னா ஆல்கே. ஆல்கே என்ன பண்ணுன்னா அந்த மாதிரி மழைநீர் தேங்கியிருக்கிற இடத்துல மொட்டை மாடி மழைநீர் எங்கெங்கே தேங்கியிருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணுமா ஆல்கே போய் இருக்கும் வாழும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆல்கே ஆர் சிம்பிள் பிளான்ஸ் தட் லேக் ட்ரூ ரூட்ஸ் ட்ரூ ஸ்டெம் ட்ரூ லீவ்ஸ். ஆல்கே ஒரு பிளான்ஸ் தான், ஆனால் அதுக்கு வந்து ரூட் இருக்காது ஸ்டெம் இருக்காது ட்ரூ லீவ்ஸ் இருக்காது. 2/3 of எர்த் சர்ஃபேஸஸ் கவர்ட் பை ஓஷன் அண்ட் சீஸா. த ஃபோட்டோசிந்திரிக் பிளான்ஸ் கால் ஆல்கே ஆ ப்ரெசன்ட் இயர். நம்ம எர்த் சர்ஃபேஸ் சுற்றி 2/3 வந்து ஓசனாலையும் சீயாலையும் கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி என்ன சொல்ல ஃபோட்டோசிந்திரிக் பிளான்ஸ் என்ன சொல்கிறாங்க ஆல்கே அப்படின்றத சொல்கிறாங்க. மோர் தென் ஆஃப் ஆஃப் த டோட்டல் ப்ரைமரி ப்ரொடக்டி ஆஃப் த பிளட் டிபெண்ட் ஆன் திஸ் பிளான்ட் குரூப்ஸாக. மோர் தென் ஆஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டு வைட் பார்க்கும்போது இந்த பிளான் குரூப்பை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஃபர்தர் அதர் அக்வாட்டிக் ஆர்கான்ஸும் ஆல்சோ டிபெண்ட் அப்பான் தம் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸை. நெக்ஸ்ட் வந்து ஆல்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்கே ஆர் ஆட்டோட்ரோப்ஸ். அது வந்து ஆட்டோட்ரோப்ஸ்னால் என்ன, அதுவாகவே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். க்ரோ இன் த வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹேபிட்டட்ஸாக. மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் அக்வாட்டிக் மரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் இந்த ஆல்சோ ஃபவுண்டின் சாயில்ஸாக. என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து மோஸ்ட்லி வந்து அக்வாட்டிக்காக இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் அக்வாட்டிக் மரைன். அக்வாட்டிக்லேயே மரைனில் வாழ்கிற ஆல்கே என்ன சொல்கிறாங்க, கிராசிலாரியா அண்ட் சர்காசம். ஃப்ரெஷ் வாட்டரில் வளர்ற ஈடோகோனியம் உலோத்ரிக்ஸ். அதுக்கப்புறம் சாயிலில் இருக்கிறத வந்து ஃப்ரிட்செல்லா வவுச்சரியா இந்த ஆல்கேவை சொல்கிறாங்க. குளோரலா லீடன் எண்டோசோயிக் லைஃப் அண்ட் ஹைட்ரா அண்ட் ஸ்பாஞ்சஸ். எண்டோசோயிக் லைஃப்னா என்னென்னா அனிமல் பாடிக்குள்ளே போய் வாழ்கிறத எண்டோசோயிக் லைஃப்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இன் ஹைட்ரா அண்ட் ஸ்பாஞ்சஸில் இந்த குளோரல்லா அந்த ஆல்கே போய் இருக்கும், அது வந்து எண்டோசோயிக் லைஃப் அப்படின்றத சொல்கிறாங்க. வரஸ் கிளாடோஃபோரா கிறிஸ்பேட்டா க்ரோன் ஆன் த செல் ஆஃப் மொலஸ்க். மொலஸ்க்னு சொல்லுவாங்கன்னா ஓடு உள்ள அந்த அக்வாட்டிக் ஆர்கான்ஸமாக சொல்கிறது ஆர்கான்ஸமாக, அதில் போய் அந்த செல்லில் ஓடில் மேலே தான் வளர்கிறத அந்த ஆல்கே வளருமா. இந்த ஆல்கே கிளாடோஃபோரா கிறிஸ்பேட்டா. ஆல்கே ஆர் அடாப்டட் டு த்ரைவ் இன் ஹார்ஷ் என்விரான்மெண்ட் டூ. ஹார்ஷ் என்விரான்மெண்ட்டில் கூட ஆல்கே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. டுனேலியா சலைனா க்ரோ இன் த சால்ட் பேன். சால்ட் பேன்னா உப்பு இருக்கிற இடம், உப்பு நீரை அந்த மாதிரி உப்பு நீர் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த ஆல்கே வளர்கிறத இந்த ஆல்கே வளரும். அது வந்து ஆலோஃபைட்டிக் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்கேனா டுனாலியா சலைனா. நெக்ஸ்ட் ஆல்கே க்ரோயிங் இன் ஸ்னோ. ஸ்னோவில் வளர ஆல்கே வந்து க்ரையோஃபைட்டிக் ஆல்கே அப்படின்ற சொல்கிறாங்க. கால்மிடோ மோனாஸ் நிவாலிஸ் க்ரோ இன் ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸ் அண்ட் இம்பார்ட் ரெட் கலர் டு த ஸ்னோ. கால்மிடோ மோனாஸ் நிவாலிஸ் என்னென்னா ஸ்னோ கவர்ட் அந்த மவுண்டெயின்ஸில் வளருமா, அது என்ன பண்ணுமா அந்த ஸ்னோவையே ரெட் கலராக ஆக்கிருமா,
அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெட் ஸ்னோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூ ஆல்கே க்ரோன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ஸ். அக்வாட்டிக் பிளான்ஸில் வளர்கிற அந்த ஆல்கேவை வந்து எஃபிஃபைட்டிக் ஆல்கே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஆல்கேனா கோலியோ சேட்டே ரோடிமினியா. ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால் அல்காலஜி. அல்காலஜி ஆர் ஃபைகோலஜி. ஆல்கேயை பற்றி படிக்கிறத அல்காலஜி ஆர் ஃபைகோலஜி அப்படின்றத ஒரு ஸ்டடி இருக்குது. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த எமினன்ட் அக்லாஜிஸ்ட் இன்க்ளூட் எஃப்இ ஃப்ரிஷ், எஃப்இ ரவுண்ட், ஆர்இ லீ, எம்ஓ பார்த்தசாரதி, எம்எஸ் ரத்வா ரந்தவா, ஒய் பரத்வாஜா, விஎஸ் சுந்தரலிங்கம், டிவி தேசிகா சாரி, இவங்களாமே அல்காலஜிஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் நம்ம சில பேர் கொடுத்துருக்காங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திரும்ப இந்த ஆல்கேவோட நேம் மட்டும் வாசிக்கிறேன். கிராசிலாரியா சர்காசம், ஈடோகோனியம் லோத்ரிக்ஸ், ஃப்ரிச்செலியா ஃப்ரிச்சிலா வவுச்சேரியா, நெக்ஸ்ட்டு குளோரல்லா, நெக்ஸ்ட்டு கிளாடோஃபோரா கிறிஸ்பேட்டா, டுனேலியா சாலைனா, நெக்ஸ்ட்டு கேல்மிடோமோனாஸ் நிவாலிஸ், கோலியோச்சேட் ரோடிமினியா. ஓகேவா? இதை கொஞ்சம் ப்ரொனன்ஸ் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு ஆல்கேவோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்கே ஷோ ஏ கிரேட் டைவர்சிட்டி இன் சைஸ் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர். சைஸ் அண்ட் ஷேப் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆல்கேவும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எ வைட் ரேஞ்ச் ஆஃப் தாலஸ் ஆர்கனைசேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் ஆல்கே. ஆல்கேயில் வந்து தாலஸ் ஆர்கனைசேஷன் இருக்கும். அது வந்து ஸ்டெம்மு மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கும். யூனிசெல்லுலார் மொட்டைல், யூனிசெல்லாக இருக்கும் ஆனால் மொட்டைலாக இருக்கிறத அந்த ஆல்கேவ் என்ன சொல்கிறாங்கன்னா கேல்மிடோ மோனாஸ்ன்றாங்க. யூனிசெல்லாக நான் மொட்டைலாக இருக்கிறத குளோரல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. காலனியல் மொட்டைன்னா காலனி கூட்டம் கூட்டமாக இருக்கும், ஃபுல்லாக காலனி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறத வோல்வாக்ஸ் அந்த ஆல்கேவ் சொல்கிறாங்க. கலோனியல் நான் மொட்டைலாக இருக்கிறத ஹைட்ரோ டைக்டான். ஓகேவா? ஹைட்ரோ டிக்டயான் கொலானியல் நான் முடியலாம், ஹைட்ரோ டிக்டயான். நெக்ஸ்ட்டு சிஃபோனஸ் வந்து வவுச்சரி. இது எப்படின்னா டியூப் மாதிரி இருக்கும். ஓகேவா? கொலாய் ஷேப் இப்படி டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அன்பிரான்ச் ஃபிலாமெண்டஸ், பிரான்ச்சே இல்லாமல் இருக்கும். ஃபிலாமெண்டஸ்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அது என்ன சொல்கிறாங்க ஸ்பைரோகைரான்றாங்க. பிரான்ச் பிரான்ச்சாக இருக்கும், ஃபிலமெண்டஸாக இருக்கிறத கிளாடோஃபோரா அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஆல்கே இருக்குமா? டிஸ்காய்ட்னா டிஸ்க் ஷேப்பில் இருக்கிறத வந்து கோலியா சேட்டே, எட்டிரோ ட்ரைக்கர்ஸ், ஃப்ரிச்செல்லா. நெக்ஸ்ட்டு ஃபோலியேசியஸ், ஃபோலியேசியஸ் உல்வா உல்வா அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபோலியேசியஸ்னால் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். டு ஜியான் கிளப்ஸ், அது என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே வந்து பொந்து பொந்த கையில் எடுத்தால் அந்த மாதிரி இருக்குமா? ஓகேவா? நிறையா பெருசாக வளர்ந்து ரொம்ப நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லாமினாரியா மேக்ரோசிஸ்டர்ஸ். ஓகேவா? கிளப்ஸ் இந்த இதை வந்து இந்த ஆல்கே வந்து சொல்லியிருக்காங்க. லாமினாரியா மேக்ரோசிஸ்ட் இதெல்லாமே ஒரு ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக. நெக்ஸ்ட்டு ஆல்கேஆர் ஈக்வாரியாட்ஸ், இது வந்து ஈக்வாரியாட்ஸ் இருக்கும். ஆல்கே வந்து மோஸ்ட்லி வந்து ஈக்வாரியாட்ஸ் தான் சொல்கிறாங்க, ப்ளூ க்ரீன் ஆல்கேவை தவிர. ஈக்வாரியாட்ஸ்னால் என்ன? நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது ஈக்வாரியாட்ஸ்ன்றது சொல்லுவாங்க. பிளான் பாடி டஸ் நாட் ஷோ டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு டிஷ்யூ சிஸ்டம், அது டிஃப்ரென்சியேஷனே இருக்காது டிஷ்யூ சிஸ்டமாக அந்த பிளான் பாடி. செல் வால் ஆஃப் ஆல்கே இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் ஹெமி செல்லுலோஸ். ஆல்கேவோட செல்வால் எதனால் மேடப்பானதான்? செல்லுலோஸும் ஹெமி செல்லுலோஸ் ஆனது மேடப்பானது. சிலேசியஸ் வால் ஆர் ப்ரெசன்ட் இன் டயாடாம்ஸா. சிலேசியஸ் வால், ஓகேவா? சிலேசியஸ் வால் இருக்கும் இன் டயாடாம்ஸ், அது வந்து அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. டயாடாம்ஸ்னால் பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சொல்கிறது. இன் சாரால் வந்து தாலஸ் இஸ் என்க்ரஸ்டட் வித் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் மூலமாக எப்படின்னா கெட்டி மாதிரி இருக்குது, கெட்டி எப்படி கட்டியாக கெட்டியாக இருக்கும்ல அதை சொல்கிறது, அந்த மாதிரி தாலஸ் இருக்குமா இன் சாரா அந்த ஆல்கேல. சம் ஆல்கே போசஸ் ஆல்ஜீன் பாலிசல்ஃபேட் எஸ்டரா பாலிசாக்ரைடா விச் ஆர் த, அதை நம்ம பார்ப்போம். இப்போ டயக்ராம் பார்த்துடலாம். இது வந்து குளோரலா ஸ்ட்ரக்சர், நியூக்ளியஸ், நெக்ஸ்ட்டு கால்மிடோமோனாஸ், நெக்ஸ்ட்டு வவுச்சேரியா, நெக்ஸ்ட்டு ஈடோகோனியம், கோலியோச்சேட் இந்த ஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட்டு ஃப்ரிச்செல்லா, நெக்ஸ்ட்டு ஃப்யூக்கர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்
இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாமே ஒரு தேலஸ் ஆர்கனைசேஷனின் ஆல்கே, அதோட தேலஸ் எப்படி இருக்குது ஒவ்வொரு ஆல்கேலையும் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம், சம ஆல்கேல வந்து ஆல்ஜின் பாலிசல்ஃபேட் எஸ்டர் ஆஃப் பாலிசாக்கரைட் இருக்கும். அது எதுக்குன்னா ஆல்ஜினேட் அகரகர் கேரகினான். ஓகேவா, இதெல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கல்ச்சரை மேக் பண்ணுறது, பாக்டீரியா கல்ச்சர் அந்த மாதிரி வளர வைக்கிறதுக்கு இந்த எல்லாமே இந்த சோர்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். அது வந்து என்னென்னா ஆல்கேலேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா, ஆல்கேல என்ன இருக்குன்னா ஆல்ஜின் பாலிசல்ஃபேட் எஸ்டர் பாலிசாக்கரைட் இதுலேருந்து தயாரிக்கிறாங்க ஆல்ஜினேட் அகரகர் கேரகினான். ஓகேவா, அகரகர் வந்து எப்படின்னா கெட்டி ஆயிரும், அது வந்து நம்ம வந்து ஒரு கல்ச்சர் மாதிரி இருக்கும், சாரி அது வந்து ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். ஓகே, அதை ஊற்றுனீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து ஊற்றுனீங்கன்னா அது வந்து என்ன மாறிடுமா, அது வந்து ஜெல்லி மாதிரி மாறிடும் அந்த அகரகர். ஓகேவா, அதே மாதிரி தான் ஆல்ஜினின் கரகினான். நெக்ஸ்ட்டு செல் ஆஸ் அ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், அதுக்கு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்குது. செல் ஆர்கனல்ஸ் என்னென்னா குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ் இதெல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பைரினாய்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட், பைரினாய்ட்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டோரேஜ் பாடி, ஸ்டோர் பண்ணுறதுக்கு பைரினாய்ட்ஸ் அந்ததே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இதே ஆர் ப்ரோட்டீனியஸ் பாடிஸ் ஃபவுண்ட் இன் குரோமோட்டோஃபோர்ஸ் அண்ட் அசிஸ்ட் இன் த சிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச். அது ப்ரோட்டீனியஸ் பாடிஸ் இருக்கனால அது என்ன பண்ணுது, ஸ்டார்ச்சை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. குரோமோட்டோஃபோரில் ஃபவுண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு த பிக்மெண்டேஷன் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் அண்ட் ஃப்ளாஜிலேஸ் டிஃபர் ஃப்ரம் த அமோங் ஆல்கல் குரூப்ஸ். ஆல்கல் குரூப்ஸில் ஃபுட் மெட்டீரியலை எடுக்கிறது, அதே மாதிரி ஃப்ளாஜிலேஷன் அது வந்து மூவ் பண்ணுறதுக்கு, ஓகேவா, இதெல்லாமே ஒவ்வொரு ஆல்கல் குரூப் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சில ஆல்கல் குரூப்ஸுக்கு பிக்மெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க கலர், அந்த மாதிரி சில ஆல்கல் குரூப்ஸுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ், ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதோட ரீப்ரொடக்ஷனை. ஆல்கே ரீப்ரொடியூஸ் பை வெஜிடேட்டிவ், செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் மெத்தட். ஆல்கே வந்து செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் மெத்தடில் ரீப்ரொடியூஸ் ஆகுது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபிஷன், ஃபிஷனில் எப்படின்னா யூனிசெல்லுலராக ஃபார்ம் ஆகி செல் மைட்டாட்டிக்கலாக டிவைட் ஆகி டூ டாட்டர் செல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து கால்மிடோ மோனாஸில் இன் ஃபிஷன் ப்ராசஸில் நடக்கும்போது, எக்ஸாம்பிள் கால்மிடோ மோனாஸ் என்ன ஆகுது, யூனிசெல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு, அது செல் மைட்டாட்டிக்கலாக டிவைட் ஆகி ரெண்டு டாட்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் கால்மிடோ மோனாஸ். ஃப்ராக்மெண்டேஷனாக என்னென்னா ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பேரண்ட் தாலஸ் க்ரோ இன்டு த நியூ இண்டிவிஜுவல், அது பீஸ் ஃப்ராக்மெண்ட்னா பீஸ் பீஸாக ஆகி அது தனியாக ஒரு நியூ இண்டிவிஜுவலாக க்ரோ ஆகுது. தாலஸ் அந்த பேரண்ட்டோட தாலஸ் ஃப்ராக்மெண்ட்னா சின்ன சின்ன பீஸாக போய் அது வந்து நியூ இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் யூலோத்ரிக்ஸா பட்டிங், எ லேட்ரல் பட் இஸ் ஃபார்ம்ட் இன் சம் மெம்பர்ஸ் லைக் புரோட்டோசிஃபான் அண்ட் ஹெல்ப் இன் த ரீப்ரொடக்ஷனாக. புரோட்டோசிஃபான்ற அந்த ஆல்கையில் பட்டிங் ப்ராசஸ் நடக்குது, அது வந்து ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜுக்கு. நெக்ஸ்ட்டு பல்பிள்ஸ் வந்து என்ன, வெஜ் ஷேப் மாடிஃபைட் பிரான்ச் டெவலப் இன் ஸ்பாலா ஸ்பாக்லாரியா, ஸ்பாஸ்லாரியா அந்த ஆல்கையில் பல்பிள்ஸ் அந்த ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் நடக்குது. வெஜ்ஜு ஷேப் மாதிரி இருக்குமா, வெஜ்ஜு ஷேப்னா என்னென்னா அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பும் அதில் வந்து ட்ரெபீசியம் ஷேப் இருக்கிறத வந்து வெஜ்ஜு ஷேப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வந்து அது வந்து பல்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எந்த ஆல்கை என்னன்னா ஸ்பாஸ்லாரியா. அக்கினிட்ஸ் வந்து என்னென்னா தின் வால் ஸ்போஸ் மீன் ஃபார் பரினேஷன் அண்ட் ஜெர்மினேஷன் வித் த ஃபேவரபிள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஜெர்மினேட் ஆகுன்றது சொல்லலாம். இது வந்து அக்கினீட்ஸா, எக்ஸாம்பிள் வந்து ஃபிதோபோரா. நெக்ஸ்ட் டியூபர் இருக்கும், ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் அண்ட் ரிசாய்ட்ஸ் அண்ட் லோயர் நோட்ஸ் ஆஃப் சாரா விச் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸா. இது வந்து ரிசாய்ட்டில் ஃபவுண்டாக இருக்குது இந்த ஸ்ட்ரக்சரு, அது வந்து என்ன சொன்னால் ஃபுட்டை வந்து மெட்டீரியல் வந்து ஸ்டோர் பண்ணும் இந்த சாரால, லோயர் நோட்ஸ் ஆஃப் சாரால. நெக்ஸ்ட் இதெல்லாமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து, ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக் பிளேஸ் பை த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜூஸ் ஸ்போர்ஸ். ஜூஸ் ஸ்போர் மூலயமா ப்ரொடக்ஷன் ஆகிறத ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து உலோத்ரிக்ஸ்லையும் ஈடோகோனியம்ல நடக்கும். ஏ பிளானோ ஸ்போர்னா என்ன சொல்கிறாங்கன்னா தின் வால் நான் மொட்டைல் ஸ்போராக இருக்கும். ஓகேவா, தின் வால் மொட்டைல் இல்லாமல் நான் மொட்டைல் ஸ்போராக இருக்கும். எக்ஸாம்பிள் வவுச்சேரியா. இது வந்து ஸ்ட்ரக்சரு, ஃப்ராக்மெண்டேஷன் ஸ்பைரோகைரா ஜூஸ் ஸ்போர் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் நடக்கும். அந்த மாதிரி அதுலேருந்து ஃபார்ம் ஆகி ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ், அதுலேருந்து உடஞ்சி வெளியே வர்றதை வந்து ஜூஸ் ஸ்போர்ஸ்
கஷ்டங்களை சொல்கிறாங்க. ஜூஸ் போர் ரீப்ரொடக்ஷன், ஓகேவா? இதுதான் இந்த இது. இது வந்து ஹைசோகாமி. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஸ்கிளாரிஃபார்ம், ஊகாமி. இது வந்து ஆன் ஐசோகாமி. இது நம்ம பார்ப்போம். ஆட்டோஸ்போர்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்போர் விச் லுக் சிமிலர் டு பேரண்ட் செல். பேரண்ட் செல் மாதிரியே அந்த ஸ்போர்ஸ் இருக்கிறத ஆட்டோஸ்போர்ன்றாங்க. எக்ஸாம்பிள் குளோரெல்லா. ஹைப்னோஸ்போர்னால் திக் வால் ஏ பிளானோஸ்போர். ஏ பிளானோஸ்போர்னால் என்ன, தின் வால் நான் மெடல் ஸ்போராக இருக்கும். ஹைப்னோஸ்போர்னால் திக்காக அந்த வால் இருக்கும். அது வந்து ஏ பிளானோ, திக் வால் ஏ பிளானோஸ்போர் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கேலமிடோமோனாஸ் நிவாலிஸ். டெட்ராஸ்போர்ஸ் என்ன சொல்லுவாங்க, டிப்ளாய்ட் டேலஸ் ஆஃப் பாலிசிஃபோனியா ப்ரொடியூஸ் ஆப்ளாய்ட் ஸ்போர் ஆஃப்டர் மியாசிஸாக. டிப்ளாய்டாக உள்ளது ஆஃப்டர் மியாசிஸ் ஸ்டேஜ் இருக்கும்போது ஆப்ளாய்ட் ஸ்போராக ஃபார்ம் ஆயிருமா. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா டெட்ராஸ்போர். எக்ஸாம்பிள் வந்து பாலிசிஃபோனியாவில். நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனின் ஆல்கே ஆர் ஆஃப் த்ரீ டைப். இதெல்லாமே வந்து ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ட். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபிஷன் ப்ராசஸ், ஃப்ராக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து பட்டிங் ப்ராசஸ், பல்பில் அக்கினீட்ஸ், அதுக்கப்புறம் டியூபர். இதெல்லாமே வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை பார்த்தோம். ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து ஜூஸ் போர், அதுக்கப்புறம் வந்து ஏ பிளானோஸ்போர், ஆட்டோஸ்போர், ஐஃபனோஸ்போர், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு டெட்ராஸ்போர். அதை நம்ம பார்த்தோம். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து த்ரீ டைப்ஸாக நடக்குது ஆல்கேயில். ஃபஸ்ட் ஒன் வந்து ஐசோகாமி. ஐசோகாமி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் சிமிலர் கேமேட்ஸாக. கேமேட்டோட சைஸ் வந்து சேமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த ஃபியூஷன் நடந்துச்சுன்னா ஐசோகாமி. எக்ஸாம்பிள் வந்து யூலோத்ரிக்ஸில் சொல்கிறாங்க. அண்ட் ஐசோகாமி வந்து ஃபியூஷன் ஆஃப் எய்தர் மார்ஃபாலஜிக்கல் ஃபிசியாலஜிக்கலி டிசிமிலர் கேமேட்ஸ். கேமேட்டோட சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆன் ஐசோகாமி. ஓகேவா? சைஸ் சேமாக இருக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் கேமேட்ஸாக. அப்படி இருந்துச்சுன்னா அது ஐசோகாமி. ஆன் ஐசோகாமி வந்து டிஸ்ஸிமிலராக இருக்கும் சைஸு, ஒன்று சிறுசு ஒன்று பெருசு, அந்த மாதிரிச்சுனா அது வந்து ஆன் ஐசோகாமி. எக்ஸாம்பிள் பாண்டோரினா. ஊகாமி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேல் இது வந்து ஃபியூஷன் ஆஃப் போத் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலி டிஸ்ஸிமிலர் கேமேட்டா. எக்ஸாம்பிள் சர்காசம். த லைஃப் சைக்கிள் ஸோ டிஸ்டிங் அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். என்னென்னா ஊகாமினா என்னென்னா, ஃபீமேல் கேமேட் வந்து பெருசாக இருக்கும், மேல் கேமேட் சின்னதாக இருக்கிறத ஊகாமி அப்படின்றத சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து சர்காசம். ஓகேவா? ஊகாமி ஐசோகாமினா என்ன, சிமிலர் சைஸ் கேமேட்ஸ். ஆன் ஐசோகாமினா டிசிமிலர் சைஸ் கேமேட்ஸ். ஊகாமினா மேல் கேமேட் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஃபீமேல் கேமேட் வந்து பெருசாக இருக்கிறத வந்து ஊகாமி அப்படின்றத சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சர்காசம். இதில் வந்து நடக்குது. ஓகேவா? இதெல்லாமே நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ளேலிஸ்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.